மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி என்ற 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் மதிப்பீடு வினாக்கள் அனைத்தையும் பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. பரிணாமத்தின் வழிமுறை டேஷ். சரியான விடை, பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. 2. தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. விடை, தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடு. இங்க ஒரு கூற்று ஒரு காரணம் தான் கொடுத்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கூற்று என்ன? உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆமா, இது சரிதான். காரணம் தட்பவெப்ப நிலை மாற்றமே. காரணம் இதுதான் இல்லையா? இதுவும் சரிதான். நாம் எதை விடையாக எழுதலாம்? கூற்றும் காரணமும் சரி. இதை விடையாக எடுத்து எழுதலாம். அடுத்தது, சரியான இணையை கண்டுபிடி. இங்கு 4 இணைகள், 4 ஜோடிகள் தரப்பட்டிருக்கு. இதுல எது சரியாக இருக்கிறதோ அதை நாம கண்டுபிடிக்கணும். அதன்படி பார்த்தோம்னா, முதலில் தரப்பட்டுள்ள அதாவது ஆஸ்ட்ரலோபிதிகஸ், இரு கால்களால் நடப்பது. இது மட்டும் சரியான இணை மாணவர்களே, மற்றவைகள் தவறானவை. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். யார் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள்? மானுடவியல் ஆய்வாளர்கள். விடை, மானுடவியல் ஆய்வாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். அடுத்தது, 2. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். விடை, நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 3. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். விடை, வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் ஆகும். 4. டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. விடை, கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. அடுத்தது, 5. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன. விடை, கரிக்கையூர் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன. அடுத்தது, சரியா தவறா சொல்லலாமா? 1. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். இது தவறு. 2. ஹோமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. ஆமா, இது சரிதான். 3. மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும். இதுவும் சரி. அடுத்தது, 4. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. இது தவறு. எந்த விலங்கை முதலில் பழக்கினார்கள்? நாய். அடுத்தது, ஓரிரு வார்த்தைகளில் விடையலி. 1. அகழாய்வில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுகிறது? விடை, கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு முறை பயன்படுகிறது. 2. தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்தார்கள்? விடை, பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோள்களை அணிந்தார்கள், மரப்பட்டைகளை அணிந்தார்கள், இலைகளை அணிந்தார்கள். அடுத்த கேள்வி, 3. தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? விடை, தொடக்க கால மனிதர்கள் மரம், குகை, மலையடிவாரங்களில் வாழ்ந்தார்கள். 4. நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது? நிலத்தை உழுவதற்கு எருது பயன்படுத்தப்பட்டது. 5. மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள்? விடை, மனிதர்கள் விவசாயம் செய்ய தொடங்கிய பின்னர் ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள். அடுத்தது, கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி. 1. பரிணாமம் என்றால் என்ன? விடை,
மனித இனம் மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறிக்கிட்டே வந்தோம் இல்லையா? இதற்கு பெயர் தான் பரிணாமம். அடுத்தது இரண்டாவது கேள்வி. ஹோமோ சேபிசியன்ஸ் மனிதர்களின் இரு பண்புகளை எழுது. ஹோமோ சேபிசியன்ஸ் மனிதர்கள் பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினார்கள், மீன் பிடிக்க கற்றுக்கொண்டார்கள், தேன் எடுப்பது, பழம் பறிப்பது, கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பது போன்றவைகளையும் செய்தார்கள், கரடு முரடான கற்கருவிகளை பயன்படுத்தினார்கள். அடுத்த கேள்வி மூன்று. மனிதர்கள் ஏன் இடம் விட்டு இடம் நகர்ந்தார்கள்? விடை, மனிதர்கள் உணவை தேடி இடம் விட்டு இடம் நகர்ந்தார்கள். ஒரு இடத்துல உணவு கிடைக்கிற வரைக்கும் இருப்பாங்க, அங்கு உணவு காலி ஆயிடுச்சுன்னா, அதாவது அவர்கள் தேடும் வளங்கள் குறைந்துடுச்சுன்னா வேற இடத்துக்கு போவாங்க. அது ஒன்றுதான் காரணமாக இருந்தது. அடுத்தது நான்கு. பழங்கால வேட்டை முறைகளை விளக்கி கூறவும். இரண்டு வகையான வேட்டை முறைகளை கடைபிடித்தார்கள் மாணவர்களே. ஒன்று குழுவாக சென்று வேட்டையாடுதல். இங்கு புத்தகத்தில் படம் தரப்பட்டிருக்கு பாருங்க, குரூப்பா போறாங்க, ஒரு விலங்கை வேட்டையாடுறாங்க, இது ஒரு முறை. அடுத்தது குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல். குழி இருக்குன்னு தெரியாமலே விலங்கு போய் பள்ளத்துல விழுந்துரும், இது ஒரு முறை. இவைகள் இரண்டும் பழங்கால வேட்டை முறைகளாகும். அடுத்தது ஐந்து. கோடரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன? கோடரிகள் ஏன் உருவாக்கப்பட்டன அப்படின்னா, பல காரணங்கள் இருக்கு மன்னர்களே. மரம் வெட்டுவதற்காக, மரக்கிளைகளை நீக்குவதற்காக, குழி தோண்டுவதற்காக, விலங்குகளை வேட்டையாடுவதற்காக, விலங்குகளின் தோலை உரிப்பதற்காக, இப்படி பல காரணங்களுக்காக கோடரிகள் உருவாக்கப்பட்டன. அடுத்தது ஆறாவது கேள்வி. தொல்லியல் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய்? விடை, வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆகும். அடுத்த கேள்வி ஏழு. மானுடவியல் பற்றி நீ அறிந்துள்ளது என்ன? விடை, மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதர்களின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். இவைகளே மானுடவியல் பற்றி நான் அறிந்தவைகளாகும். அடுத்தது உயர் சிந்தனை வினா. ஒன்று, பழங்காலம் முதல் நவீன காலம் வரை சக்கரம் வகித்து வரும் முக்கியத்துவம். விடை, மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுள் சக்கரமும் ஒன்றாகும். மனிதர்கள் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்கொண்டார்கள். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது எளிதான செயலானது. இந்த சக்கரம் பழங்காலம் முதல் நவீன காலம் வரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மனிதர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர சக்கரம் உதவுகிறது. நவீன காலத்தில் அனைத்து வகையான போக்குவரத்திலும் சக்கரம் முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் தொழிற்சாலைகளில் இயந்திரங்களை இயக்க சக்கரம் பயன்படுகிறது. வியாபாரம் செய்ய போக்குவரத்து அவசியம். சக்கரமின்றி எந்த போக்குவரத்தும் இல்லை. இவ்வாறு பழங்காலம் முதல் நவீன காலம் வரை சக்கரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்தது கட்டக வினாக்கள் பார்க்கலாமா? டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. விடை, சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது. பண்ட பரிமாற்ற முறை என்பது டேஷ் ஆகும். பண்ட பரிமாற்ற முறை என்பது பொருள்களை மாற்றி வியாபாரம் செய்வதாகும். தொடக்க கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களில் இரண்டை கூறு, கற்கருவிகள், கற்கோடாரிகள்.
அடுத்தது ஆயுதங்கள் செய்வதற்கு ஏற்ற கல் எது? விடை சிக்கி முக்கி கற்கள். நகரங்களும் பெருநகரங்களும் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றால் தோன்றின. விடை நகரங்களும் பெருநகரங்களும் வர்த்தகம் மற்றும் வாணிகம் ஆகியவற்றால் தோன்றின. அடுத்தது மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு எது? விடை சக்கரம். பாறை ஓவியங்களில் உள்ள உருவங்களை அடையாளம் காணவும். ஆண்களும் பெண்களும் வேட்டையாடும் காட்சி. விலங்குகளின் உருவங்கள். குழந்தைகளின் விளையாட்டு. இவைகள் எல்லாம் பாறை ஓவியங்களில் காணப்படுகின்றன. அடுத்தது தொடக்க கால மனிதர்களின் முதன்மையான தொழில் எது? வேட்டையாடுதல். அடுத்தது குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? விடை அக்கால மக்களின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்கிறோம். அடுத்தது தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? விடை குகைகளில் வாழ்ந்தார்கள், மலையடிவாரங்களில் வாழ்ந்தார்கள். டேஷ் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. விடை அகழ்வாராய்ச்சி துறை தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது. தொடக்க கால மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளில் இரண்டை குறிப்பிடு. விடை நாய் எருது. அடுத்தது இந்திய வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும். ஒன்று ஆதிச்சநல்லூர், இரண்டு அத்திரம்பாக்கம், மூன்று பிம்பேட்கா, நான்கு ஹன்சாகி பள்ளத்தாக்கு, ஐந்து லோத்தல். இவைகள் எல்லாம் இங்கு காட்டப்பட்டிருக்கிற வரைபடத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. கவனமா பாருங்க மாணவர்களே. இன்று நாம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி என்ற பாடத்தின் மதிப்பீடு வினாக்கள் அனைத்தையும் பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.